வணக்கம் மற்றுமோர் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எமது தமிழர்களினுடைய கலை. தமிழர்களினுடைய கலை என்றால் பல கலைகள் காணப்படுகின்றதே. மிக முக்கியமான ஒரு தற்காப்பு கலை, அதாவது சிலம்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தற்காப்பு கலையை சார்ந்து பல்வேறு தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் அகில இலங்கை சிலம்பம் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். வணக்கம் மகிழேசன். வணக்கம். குறிப்பாக சிலம்பம் என்று சொல்லும் போது, சிலம்பம் பற்றி தமிழர்களினுடைய கலைகள் என்று பல்வேறு தரப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் அவ்வாறான ஒரு சிலம்பத்தினுடைய பயிற்றுவிப்பாளரும் ஆசிரியருமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த சிலம்பம் தற்காப்பு கலையை அல்லது சிலம்பத்தை ஏன் தெரிவு செய்தீர்கள்? நான் வந்து முதல்ல வந்து கராத்தேக்கு அறுபட்டி அணிந்த ஒரு ஆசிரியராக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ எங்களுடைய தமிழர் பாரம்பரிய கலை நாங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறனால அந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து சிலம்பத்தை எடுத்து செய்துக்கிட்டு. நிச்சயமாக சிலம்பத்தினுடைய ஆசிரியராகவும் பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மலையகத்தில் பிறந்த ஒருவர். இந்த சிலம்பம் மலையகத்தில் எவ்வாறான தாக்கங்களை செலுத்துகின்றது? மலையகத்தில் சிலம்பம் சார்ந்து எவ்வாறு செயற்பாடுகள் காணப்படுகின்றது? பொதுவாகவே மலையக பகுதிகளில் வந்து எல்லா விளையாட்டுக்குமான முக்கியத்துவமே இல்லை இலங்கையில். மலையகத்தில் பொதுவாக விளையாட்டு, எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரியான ஒரு மைதானங்கள் இல்லை, ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இல்லை. அதனால மட்டும்தான் நிறையா பேர் விளையாட்டில் சாதிக்க முடியாத நிலைமை இருக்க காரணமே வந்து நம்மளுடைய அந்த கட்டமைப்பு தான். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இது தொடர்பில் கரிசனை கொள்ளாமல் இருக்கின்றது என்று குறிப்பிட்டீர்கள். நீங்கள் அரசாங்கத்திடம் இது சார்ந்து ஏதேனும் கோரிக்கைகள் விடுத்திருக்கின்றீர்களாம்? மகிழேசன், ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நுவரலியா சினிசிட்டா கிரவுண்டை தாண்டி எங்கேயுமே புல்தரைகளோட நிறைந்த மைதானங்களை வந்து காண முடியாதுங்க எங்கேயுமே. அப்போ அதுவும் அந்த மாதிரியான வளங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். விளையாட்டு சார்ந்த என்ன சொல்றது, எக்யூப்மெண்ட், கோச்சஸ் நிறையா உருவாக்கி கொடுக்கணும் அரசாங்கம். அந்த மாதிரிலாம் செஞ்சால் கட்டாயம் இலங்கை இங்கே மலையகத்திலிருந்தும் நிறையா விளையாட்டு வீரர்கள் வந்து தெற்காசிய விளையாட்டு போட்டிகள், ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆம் தினேஷ், நிச்சயமாக இந்த சிலம்பம் இலங்கையில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றது, எந்தெந்த பகுதிகளில் மாணவர்கள் அதிகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்? என்னன்னா அகிலேசன், இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் உலக சிலம்பம் சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் இலங்கைக்கு வந்திருந்தார், மிஸ்டர் செல்வராஜாசன் வந்திருந்தாரு. அவர் மாமன்னன், பட்டாசு போன்ற படங்களில் வந்து சண்டை பயிற்சிப்பாளரும் நடிகராகவும் இருந்திருக்கிறார். அவர் தான் உலக சிலம்பம் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கான பயிற்றுவிப்பாளருக்கான தகுதி சான்றிதழ் கொடுத்துட்டு போயிருந்தார். அதுகளை வச்சுட்டு தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வடகிழக்காக இருக்கட்டும், கொழும்பு பிரதேசங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலருந்தும் ஒரு ஒருத்தர் கோச்சஸ் வர வச்சு அங்கே அந்த ஏரியாவில் எப்படி நாங்கள் சிலம்பத்தை வளர்க்கணுங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்போ போயிட்டு கிளாஸஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் நாங்கள் வளர்த்துட்டு போகிறோம். ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்துச்சு, சிலம்பம்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கான ரூல் ஒன்றும் இல்லை. இப்போ ஏசியன் மீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி சவுத் ஏஷியன் மீட்டாக இருக்கட்டும், அதுதான் ஒரு ஒரு வரையறை, ஒரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது அகிலேஷன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணுமா இருந்தால் இந்த ரூல் வந்து நாங்கள் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆனால் மட்டும்தான் நாங்கள் அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு சிலம்ப ஆசிரியராகவும் பயிற்றுவிப்பாளராகவும் கடமையை ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிலம்பத்தை எந்த காலத்தில் எப்போது யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு யார் இதை அறிமுகப்படுத்தியது? சிலம்பம்ங்கிறது வந்து நாங்கள் ஒரு ஒரு நேரமும் கராத்தே கிளாஸ், கராத்தே வகுப்புகளில் போகிற நேரம் வந்து எங்களுடைய மாஸ்டர் வந்து சிலம்பம் ஒரு பாடமாக ஒரு பாட்டாக கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலேருந்து செல்வராஜாசன் வந்து 2016 ஆண்டு இலங்கைக்கு முதல் தடவை வந்தார். வந்து உலக சம்மன் பொதுச் செயலாளர் இருக்கேன். அப்புறம் வந்து இலங்கையில் வந்து முதலாவதாக வந்து 20 பேருக்கான பயிற்சியாளர்களுக்கு 20 பேருக்கு வந்து கருப்பு பட்டி அணிஞ்சிருந்தார். அதனூட தான் நாங்கள் அப்டேட் ஆன பிறகு சிலம்பம்னா இதுதான் அப்படின்னு இலங்கைக்கு தெரிய வந்தது எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஒரு ஷெட்யூல் வரையறை வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து முழுமையான சிலம்பம் இதுதான் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு பசங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த வேளையில் நீங்கள் கற்றுக்கொண்டதை போன்று இங்கு இன்று இலங்கையிலும் பல்வேறு பகுதிகளில் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களினுடைய இந்த சிலம்பத்தின் மீதான ஈடுபாடு எவ்வாறு காணப்படுகின்றது?
கடந்த ஐந்தாம் மாதம் நடந்து பெங்களூர்ல நடந்த உலக சிலம்பம் ஒரு போட்டியில வந்து என்னுடைய மாணவர்கள் 5 பேர்ல 3 பேர் தங்கம் பதக்கங்கள் வென்றாங்க. ஏன்னா இந்தியாவோட எல்லாம் போயிட்டு காம்படிஷன் பண்ணிக்க வந்து சரியான ரொம்ப டஃப்பான ஒரு ஈவெண்டா தான் இருக்கு. அவங்க எல்லாம் சிலம்பம்ல வந்து இந்தியாவில வந்து சிலம்பம் வந்து 2014 ஆம் ஆண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டா கொஞ்சம் அங்கீகரிச்சுட்டாங்க இந்தியாவில். இப்ப நாங்க இன்னும் பாடசாலைகளுக்கு ரீதியில அங்கீகரிக்கப்படல. அப்ப அவங்களுக்கும் நமக்குள்ள எவ்வளவு தூரம் அவங்க வந்து நம்மளோட எத்தனையோ மடங்கு ரொம்ப அப்டேட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களா இருக்கும் கூட இங்க இருந்து போயிட்டு நாங்க தங்கம் தங்கம் வென்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இப்ப அந்த அளவு நாங்களும் மாணவர்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். இதேவேளை சிலம்பம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று. அதாவது தமிழர்களாக பிறந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிலம்பம் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த சிலம்பம் அடிப்படையான ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது? எல்லாருடைய எல்லா எல்லா நாட்டிலையும் இருக்கட்டும் அவங்கவுங்களோட கலாச்சாரம் வந்து கட்டாயம் அவங்களோட ஒரு வீர விளையாட்டு அப்படிங்கிறது அவங்க மன்னர்கள் காலத்துல இருந்தே இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஒரு நாட்டிலையும் இப்போ ஜப்பானா இருக்கட்டும், ஜப்பான்ல கராத்தேவா இருக்கட்டும், சைனா உள்ள கும்ஃபா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய கலை வந்து அந்த வீரக்கலை அந்த யுத்தம் செய்யறதுக்காக அந்த நேரம் மன்னர்கள் வந்து உருவாக்கப்பட்டது அந்த கலைகள். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அகிலேசன் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கேமா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கேமா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ப்ரொமோட் பண்ணி செய்யும் போது அவங்களோட கலை வந்து பழியாது. அவங்களோட கலையை கூட கராத்தையை கூட நம்ம இலங்கையில செய்யறோம் இல்லையா, செஞ்சுட்டு போறோம். அதே மாதிரி தமிழர்களுக்கான வீரக்கலை அப்படிங்கிறது வந்து சிலம்பம் தான். அந்த சிலம்பம் வந்து கட்டாயம் ஒரு ஒரு தமிழரா இருக்கவங்க அவ்வளோ பேருமே வந்து கத்துக்கணும். அது வந்து நம்மளுடைய ஜீன்ஸ் ஜெனட்டிக்னு சொல்லக்கூடிய நம்ம தாத்தா பாட்டு அது அவங்களோட மூதாதையர் செஞ்ச விளையாட்டுங்கிறனால நம்மளும் கட்டாயம் செய்யணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கட்டாயம் இப்படி ஒரு சிலம்பம்னு ஒன்று இருக்கு, இதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும். கொண்டு போனா மட்டும்தான் இந்த சிலம்பத்தை வந்து நாங்கள் மேலே எடுத்துட்டு போயிடும். அந்த ரீதியில தான் நாங்கள் இப்போ வந்து சிலம்பத்தை வந்து ஓரளவு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு போறோம். இலங்கையிலயும் அதே மாதிரி ஒரு விளையாட்டை அங்கீகரிக்கணும். விளையாட்டை அங்கீகரிச்சா கட்டாயம் உலக அளவுல ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸோ இல்லாட்டி ஒரு ஏசியன் கேம்ஸோ போகும்போது இங்க இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதேவேளை இந்த தற்காப்பு கலைகள் என்றால் அதனை கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக்கொள்பவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு வகையான ஒரு நடத்தை இருக்கின்றது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அதனை பற்றி தேடுவார்கள், அதனை யார் செய்கின்றார்கள் என்றெல்லாம். ஏனென்றால் அது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை. இது சார்ந்து உங்களிடம் இது போன்ற பிரச்சனைகள் ஏதேனும் காணப்பட்டதா? புலனாய்வாளர்கள் அல்லது பாதுகாப்பு தரப்பினரினுடைய ஏதேனும் இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட்டது வாய்ப்புகள் இருக்கின்றதா? எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் தடங்கல்கள் தடைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் செய்யலை, அதெல்லாம் தடையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம சாதிக்கணுமா இருந்தால் அதெல்லாம் தாண்டி போனால் தான் சாதிக்கணும். இப்போ நாங்கள் அதெல்லாம் பெருசாக பெரிய ஒரு விஷயமா நாங்கள் எடுத்துக்கல. கால் பண்ணுவாங்க கேட்பாங்க இது ஏன் செய்றீங்க அது செய்றீங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணலையே, அதுக்கு அதுக்காகவே நம்ம கூட எஃபர்ட் போட்டு அதை பற்றி யோசிக்கணுமே அப்படிங்கிறனால நாங்கள் அதை பற்றி பெருசாக பொருட்படுத்தாமல் எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுட்டு போகிறோம். நீங்கள் சிலம்பம் பயிற்றுவிப்பராக இருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களினுடைய பிரதேசத்தில் ஏதேனும் கழகங்களோ அல்லது பிரதேசத்தினுடைய செயற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றது தற்போது? எங்கட கழகம்லாம் இருக்கு. எங்கட கழகம்னு சொல்றதை விட இப்ப அகில இலங்கை சிலம்பம் சம்பந்தத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கக்கூடிய முழு பிரதேசத்திலயுமே வந்து ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு பேர் வேற வேற பேர்கள்ல வந்து அகாடமிஸ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடமும் இருக்கு. நிச்சயமாக தினேஷ், இதே சந்தர்ப்பத்தில் இந்த சிலம்பம் தொடர்பாக நீங்கள் கூறிய விடயம், அதாவது இந்த சிலம்பத்தில் எல்லா போட்டிகளை எடுத்துக்கொண்டாலும் போட்டிகளுக்கான விதிமுறைகள் இருக்கின்றது. சிலம்பத்தின் விதிமுறைகள் எவ்வாறு காணப்படுகின்றது, அது எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது? இப்படிதான் சிலம்பம்ங்கிறது வந்து ஒரு எல்லா ஒரு எந்த ஒரு விளையாட்டுமே வந்து இவ்வளவுதான் பினிஷிங் முடியும் இவ்வளவுதான் இருக்குன்னு இல்லை. அது வந்து மாதத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை அதோடைய டெக்னிக்கல் மாறும். இன்னொன்று அதோடைய ஐடியாஸ் அப்படி இப்படி அந்த சிலபஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அந்த சிலபஸ் வந்து இயற்கை ஏர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒன்றும் படிக்கல. அது விளையாட்டில் எல்லா விளையாட்டுமே அப்படித்தான், ஒரு ஒரு இயருக்கும் அப்டேட் ஆகிற நேரம் நாங்களும் அப்டேட் ஆகணுமா. விளையாட்டுகள் இருக்குது, சிலம்பம்னா சிலம்பம் கம்பு சுற்றுறது மட்டும் இல்லை, அதில் வந்து 13 வகையான விளையாட்டுகள் இருக்குது. அந்த 13 வகையான விளையாட்டுகளில் வந்து முக்கியமாக சிலம்பம் வந்து ஒற்றை கம்பு இரட்டை கம்பு அலங்கார வீச்சு அதே மாதிரி மான் கொம்பு மடுன்னு சொல்றது வேல்
சுருள்வாள், ஒற்றை சுருள்வாள், இரட்டை சுருள்வாள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு போட்டிகள்ல நடத்தப்படுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 விளையாட்டுகள் தான் பயன்படுத்தப்படுறாங்க, நடத்துறாங்க. அதுகள் வந்து பாயிண்ட் சிஸ்டம் படி ஒரு அதே மாதிரி ஃபைட் இருக்கு, ஒரு ஸ்டிக் ஃபைட் இருக்கு, ரெண்டு பேர் தொடுதல் முறையான ஃபைட் இருக்கு. அதெல்லாம் சேர்த்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஈவெண்ட்டா வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து நடத்திட்டு போறாங்க எல்லா இடத்துலையும். பாயிண்ட் சிஸ்டம் வந்து கட்டாயம் வந்து ஒரு சண்டை பயிற்சியாக இருந்தால் 2 நிமிடங்கள் நடக்கும். அதே மாதிரி ஒரு வீச்சு பாடம், ஒரு வீச்சு பாடம் செய்து காட்டுறதா இருந்தால் ஒரு 2 நிமிடத்துக்குள்ள அவங்க என்ன அளவான வீச்சு வீசுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கான எப்படி சொல்ற அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான மெடல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே சந்தர்ப்பத்தில் சிலம்பத்தின் விதிமுறைகளை பற்றி கூறினீர்கள். ஒரு போட்டி நிகழ்ச்சி என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு கட்டம் கட்டமாக அங்கீகாரம் வழங்கப்படும். குறிப்பாக நாங்கள் கராத்தை எடுத்துக்கொண்டால் ஒயிட் பெல்ட்டிலிருந்து பிளாக் பெல்ட் வரையும் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். இதே போன்று நம்முடைய சிலம்பத்திலும் எவ்வாறு அங்கீகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது? சிலம்பத்தில் பிளாக் பெல்ட் இருக்கு. ஒரு ஒரு குரு ஆகுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் 3 வருடங்களுக்குள்ள வந்து நாங்கள் வந்து பிளாக் பெல்ட் முடிக்கலாம். ஒயிட் பெல்ட்ல இருந்து பிளாக் பெல்ட் வரைக்கும் இருக்கு. பிளாக் பெல்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம்னா நாங்கள் ஆசிரியர் கூட ஆகலாம். அதே மாதிரி இப்போ இலங்கையில வந்து நாங்கள் அது கூடிய சீக்கிரமா கோச்சஸ் உருவாக்கணும் அப்படின்னா வந்து இன்னமும் காலத்தை கடத்திக்கிட்டு போவேலாங்கிறனால வேர்ல்ட் ஃபெடரேஷன்ல நாங்கள் கதைச்சு ஏற்கனவே நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பயிற்சிப்பாளர்களால் பயிற்சி படுத்தப்பட்ட மாணவர்களை வந்து கிட்டத்தட்ட டிரெக்டாக ஒரு கோச் ஆகக்கூடிய நிலைமையில வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து இந்தியாவிலேருந்து செல்வராஜாசனை வர வச்சு அதற்கான பயிற்சிகள் கொடுத்து அவங்களும் கூட இப்போ கோச்சராக இருக்காங்க. அது முறையானது இல்லை, ஆனால் இப்போ எங்களுக்கு நாட்டுக்கு கட்டமைப்பு தேவை அப்படிங்கிறதுனால வந்து டிரெக்டாக வந்து பயிற்சிப்பாளர் உருவாக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லனால அந்த வேலைகள் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் சிலம்பம் ஒரு தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டால் நாங்கள் தற்காப்புக்காக அதனை பயன்படுத்தி விடலாம். இதே சந்தர்ப்பத்தில் நேரான எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் மறையான எண்ணங்களும் இருப்பது வழக்கம். இந்த தற்காப்பு கலையை பிழையாக பயன்படுத்தினால், குறிப்பாக நாங்கள் பிழையாக பயன்படுத்தி பல்வேறு சர்ச்சைகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது போன்ற விடயங்கள் சிலம்பத்தினுடைய அந்த யுத்திகளை பிழையான முறையில் பயன்படுத்தினால் அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகின்றது? அதற்கான விசேட நடவடிக்கை எதுவும் காணப்படுகின்றதா? விளையாட்டுங்கிறது வந்து நம்ம கிரிக்கெட்டுங்கன்னு எடுத்துக்கிட்ட அகிலேசன் வந்து கட்டாயம் ஹார்ட் போல் அடிச்சாதான் கிரிக்கெட் அப்படி இல்லை. அந்த மாதிரி சொட் போலே விளையாடுவாங்க அவங்க, சும்மா பேப்பர் சுத்தி கூட விளையாடுவாங்க. அந்த மாதிரி சிலம்பம் வந்து பிழையா செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக அது பிழை முறை இல்லைன்னு சொல்லல, நான் அவனை திருத்திக்கலாம். முறையா சிலம்பம் எந்த ஒரு தற்காப்பு கலையும் வந்து முறையா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த சந்தர்ப்பத்திலயுமே வந்து அவங்களை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர வேற எதா போறத நான் இவ்வளவு நாளைக்கு நான் பார்த்ததும் இல்லை. இதே சந்தர்ப்பத்தில் இந்த சிலம்பம் சுற்றுவதில் அலங்கார வீச்சு மிகவும் ஒரு விசேடமான ஒரு விடை. இந்த அலங்கார வீச்சை பார்ப்பதற்கென ஒரு மக்கள் கூட்டமே இருக்கின்றார்கள். இந்த அலங்கார வீச்சு பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தாருங்கள். இப்போ அலங்கார வீச்சுங்கிறது வந்து அகிலேசன் நம்ம முதல்ல சொன்னேன்ல, ஒரு 7-8 வகையான பயிற்சி போட்டிகள் நடக்கும். அப்போ அதில் அலங்கார வீச்சும் ஒரு பகுதியாக நடக்குது. அது இல்லாமல் இல்லை, நம்மளுமா இருக்கட்டும் எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அதில் நெருப்பு சுத்தியில் சுத்துறது இருக்கு, அதில் போல் மற்றபடி அந்த பேப்பர் ரிபன் கட்டி சுத்துறது, அது அலங்கார வீச்சுனா அது அப்படிதான் ஃப்ரீ ஸ்டைல் எப்படி வேணாலும் வீசினா சிலம்பம் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்காது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நீங்கள் ஒரு பாடசாலை ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். பாடசாலை மட்டங்களில் மாணவர்களிடையே இந்த சிலம்பம் தொடர்பான அறிவு, அது சார்ந்த செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றது? இலங்கையிலேயே வந்து முதல் தடவையாக வந்து எங்களுடைய பாடசாலையில தான் சிலம்பம் வந்து ஒரு பாடமாக படி ஒரு ஈஸ்டரிக் சப்ஜெக்ட்னு சொல்றது ஒரு பாடமாக வந்து எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் வந்து அதிபர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு பாடமாக நாங்கள் கற்பிச்சுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் அதில் இருக்காங்க. நான் ஹெட்டன் ஹை லெவல் சர்வதேச பாடசாலையில் தான் அந்த கட்டாய பாடமாக வந்து சிலம்பம் கட்டாய பாடம் ஒரு பகுதியான பாடமாக வந்து சிலம்பம் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு வரோம். அதுல இருந்து கூட கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் கடந்த முறை இந்த மே மாதம் நடந்த உலக சிலம்ப சம்மேளனத்துல வந்து இலங்கைக்கான அதிக தங்க பதக்கங்களை வென்று கொடுத்தவர் அவர்கள் தான். இந்தியாவில வந்து நம்மள தான் ஒரு 2 தமிழ் சிங்களவர் அப்படிங்கிற ஒரு பிரிவு ஒன்று இருக்கு இலங்கையில.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25க்கு மேல மொழிகள் அவங்களோட இது நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல அங்க. இருந்தாலுமே வந்து இலங்கை இந்தியாவில் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு நாடு அது. ஆனால் அந்த இந்தியாவில் வந்து ஸ்கூல் கேமில் கொண்டாந்த பிறகு அவங்க ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை பாரம்பரியக்கலை தான். ஆனால் இருந்தாலும் கர்நாடகாரவன் ஆந்திராக்காரவங்களா இருக்கட்டும் இதே இந்தியா இருக்கட்டும் அவங்க கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் கேம் ஆகிட்டா எல்லாரும் செய்து தான் ஆகணும், ஒன்றும் செய்யலை. இதே கராத்தேவா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஒரு எந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்ல இருக்க எந்த ஒரு விளையாட்டுமே வந்து எல்லா நாட்டிலையும் விளையாண்டு தான் ஆகணும், அப்பதான் நாங்க ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போவேன். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து இது சிலம்பத்துக்கு வரணும், அங்கீகரிக்கப்படணும், ஒரு விளையாட்டு அங்கீகரிக்கப்பட்டா கட்டாயம் வந்து எல்லாருமே பரிசு எடுக்கணும்கூடிய இது வந்து அதிகமா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு பாடசாலையில் ஒரு பாடத்திட்டமாக அதனை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு பாரிய ஒரு விடயம், மிகவும் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கூறிய அந்த பாடசாலையிலும் அது ஒரு ஆங்கில பாடசாலை, ஆங்கில மொழி பாடசாலை, இருந்தாலும் கூட அதனை தமிழர்களினுடைய கலை என்று சொல்லப்படும் இந்த சிலம்பத்தை பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் மிகவும் பாராட்டத்தக்க விடயம். இதே சந்தர்ப்பத்தில் சிலம்பத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, நீங்களேனும் இலங்கையில் மேற்கொள்ள இருக்கும் சிலம்பம் சார்ந்த ஏதேனும் நடவடிக்கைகள் இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். இந்தியா தாய் கலைன்னு சொல்றது வந்து இந்தியா தான். இப்போ இந்தியா தான் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு டூர்னமெண்ட்ஸ் நடந்தாலே 1000 பேர் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு நாளில் முடிய வேண்டிய ஸ்ரீலங்கால எல்லாம் ஒரு ஒரு தேசிய ரீதியான போட்டி நடத்தினா ஒரு நாளில் முடிச்சிடலாம். இதே இந்தியாவிலையா இருந்தால் 3 நாள் 4 நாள் நடக்கும், 1000 பேர் 2000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் வந்து இந்தியா தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிலம்பத்தில் பெரிய ஒரு இடத்துல நிற்கிறாங்க அவங்க தான். இரண்டாவது வந்து மலேசியா இருக்கிறாங்க. மலேசியா சிங்கப்பூர் கூட இலங்கையை விட மேலே போயிட்டாங்க அவங்க சிலம்பத்தில். இலங்கையில் வந்து சிலம்பம் வந்து ஒரு விளையாட்டு அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நம்மளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து கட்டாயம் வந்து இதை ஒரு பார்லமெண்ட்ல ஒரு உரையாக கூட ஆற்ற முடியும். ஏன்னா நம்மளுக்கு இலங்கை நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு விளையாட்டு வந்து இவ்வளவு நாளைக்கு எந்த ஒரு ஒரு சவுத் ஏசியன் கேம்ஸ்லயோ ஏசியன் கேம்ஸ்லயோ இவ்வளவு நாளைக்கு அங்கீகரிக்கப்படலை. இந்தியா மலேசியா போன்ற நாடுகளில் வந்து அவங்கவுங்க விட்டு பாரம்பரிய கலையை வந்து விளையாட்டாக கொண்டு போயிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க ஒரு கேமாக சரி கொண்டு போக பிளான்ல அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு விளையாட்டு ஒன்று இலங்கையில் இல்லவே இல்லை. ஒரு ஒரு ஆசிய ரீதியா தெற்காசிய ரீதியா சரி ஒரு இலங்கைக்கான உரித்தான ஒரு ஒரு கேம் வந்து கட்டாயம் வந்து அந்த ஈவெண்ட்ல இருக்கணும். ஆசிய போட்டியில சரி இல்லாட்டி தெற்காசிய போட்டிகள்ல சரி இருந்தாதான் இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஈஸியா கொண்டு போக முடியும். இல்லைன்னா ஒரு கலையாக இருந்தால் கலையா மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கலைக்கான ஒரு அங்கீகாரம் வந்து அப்படி போனா மட்டும்தான் எல்லாருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியும். என்னன்னா நாங்க வந்து இலங்கையில வந்து ஒரு சிலம்பத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு புரட்சி மாதிரி செய்யலான்னு இருக்கோம். சிலம்பத்தை வந்து எல்லாரும் ஒரே சிலம்பம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு இதாக ஒரு வேலை திட்டம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கட்டாயம் கூடிய வரையில் நடக்கும். என்னென்ன அகிலேஷன் வந்து சிலம்பம் தமிழருடைய பாரம்பரிய கலைங்கிறக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. அதே மாதிரி தமிழராக இருக்கக்கூடியவங்க வந்து கட்டாயம் சிலம்பம் வந்து அவங்களுடைய உடல் அசைவுகளுக்காக வேண்டிய சரி அவங்க சிலம்பம் படிச்சே ஆகணும். ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஜப்பான்லயோ இல்லாட்டி சவுதி அரேபியாவிலேயோ வந்து அகிலேஷன் கட்டாயம் அவங்க வந்து பாடசாலை 6 வயதுல வந்து 1வது முதலாவது வகுப்பு போவாங்க தானே. அதுக்கு முதல்ல வந்து அவங்க வந்து கட்டாயம் தற்காப்பு கலை படிச்சிருக்காங்க. தற்காப்பு கலை இப்போ ஒரு சின்ன பேசிக் ஒன்று போல எக்ஸசைஸ் அப்படி இருக்கும் போல அந்த தற்காப்பு கலை படித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஸ்கூல்லேயே அங்கீகரிச்சு ஸ்கூல்லேயே சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க சக்தி சந்தர்ப்பங்கள்ல வந்து சிலம்பமும் வந்து ஒரு ஒரு தமிழராக இருக்கட்டும் ஒரு அவங்களுக்குடைய ஒரு பரம்பரை ஜீன்ஸ் சொல்லுவாங்க நம்மட மூதாதையர்கள் செஞ்சது தானே அது. அந்த மாதிரி இப்போ உள்ளவங்களும் கட்டாயம் அதை செய்யணும் அப்படிங்கறத வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளணும், மன ரீதியா ஏற்றுக்கொள்ளணும். அது என்னுடைய கலை நான் அதை கட்டாயம் படிச்சு படிப்பிக்கணும், அதுவே அந் படி படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும், எந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மன ரீதியா ஏற்றுக்கொண்டு வந்து முழுமையா இறங்கி செய்யணும். இல்லை அது வந்து என்னுடைய பெரிய ஒரு ஆவா இருக்கு. கட்டாயம் அது நடக்கும் நடக்கும் நம்புறேன். உலக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான கலை தான் சிலம்பக்கலை. அது மாற்ற முடியாது. இந்தியால இருந்து தான் இங்க வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களோட கட்டாயம் அவங்களுக்கான ஒரு உணர்வு பூர்வமானது. அது எப்படி சொல்றதுன்னா அது தமிழர்களுடைய கலை. அது எங்க எந்த நாட்டுல தமிழர்கள் இருந்தாலும் அவங்க கட்டாயம் செய்யலாம். அது ஒண்ணு பிரச்சனை. இந்திய உலக சிலம்பம் சம்மேளனம் வந்து
இலங்கையில வந்து தேசிய ரீதியான ஒரு பொதுச் செயலாளராக வந்து அறிவிச்சிருக்கிறத வந்து பெரிய ஒரு விஷயமான நான் பாக்குறேன். ஏன்னா சாதாரணமா நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்துல இருந்து வந்தவர் தான் நானும். இப்ப எல்லாருக்குமான அந்த சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது. நான் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா பாக்குறேன். என்னுடைய இது 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 கிடைச்சது வந்து என்னுடைய குருவா இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அந்த மாதிரி சிலம்பத்துல வந்து அகிலேஷன் வந்து நெடுங்கம் வீச்சு, அலங்கார வீச்சுகள், அதே மாதிரி ஃபைட்டா இருக்கணும். ஸ்பெஷலா வந்து நான் வந்து ஃபைட் தான் மெயினா வந்து ட்ரைனிங் பண்றேன் பசங்களுக்கு. அதனாலதான் இந்த முறை கூட உலக அளவிலான போட்டியில கூட தங்கம் வென்றாங்க, ஃபைட்ல தான். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் அது. நிச்சயமாக உங்களினுடைய அந்த நடவடிக்கைகள், சிலம்பம் சார்ந்த அந்த செயற்பாடுகள், கலைகளை வளர்க்க வேண்டும் என்பது மூதாதையர்கள் கொண்டு வந்த கலை, தமிழர்களினுடைய கலை என்று குறிப்பிட்டீர்கள். இது சார்ந்த விடயங்களை, பல்வேறு விடயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக உங்களினுடைய அடுத்த கட்ட இலக்கு பற்றியுடைய வாழ்த்துக்கள் கூறுவதோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி டான் டிவி அவர்களுக்கு நன்றி. என்னன்னா என்னுடைய இந்த மாதிரியான மீடியா சப்போர்ட் வந்து கட்டாயம் இருந்தா மட்டும்தான் இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த வகையில டான் டிவிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அகிலேஷன் உங்களுக்கும் நன்றி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.